நம்மளோட சேனல்ல வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படினா நம்ம சேனல்ல வந்து அங்க 100 சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ணலாம் சொல்லி எனக்கு ஒரு சின்ன பிளான் இருக்கு. ஒட்டகவே இருக்கானா எனக்கு என்னன்னா ஸ்கைடிங் பண்ணனும், பஜ்ஜி ஜம்ப் பண்ணனும், பாராகிளைடிங் பண்ணனும். இப்போ நம்ம எங்க போறோம்னா ஒட்டக பால் குடிக்க பாக்கல, ஒட்டக பால் குடிக்கத்தான் போறோம். அது மட்டும் இல்லாம ஒட்டகத்துக்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூ போடணும். என்னன்னா நம்ம குடிக்க தண்ணி பிஸ்லரி வாட்டரா அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு வரணும். சோ நம்ம டாஸ்க் இதுதான். ஒட்டக பால் குடிக்க போறத விட ஒட்டகத்தை கேள்வி கேட்க போறோம். டிராபிக் 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 யாராவது மொரட்டையால ஓட்ட பண்ணி போயிட்டு இருக்கிறது தான் மொரட்டால ஓட பண்ணி போயிட்டு இருக்கா யாரு என்ன கூட பாக்காம இண்டிகேட்டரை போட்டுட்டு திரும்பாமே இருக்கிறாரு. தம்பி 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 ஜிந்து ஹீஹே ஜிந்து ஹீ ஜிந்து ஹீ மென்டல் காலில் ஏற்றிட்டு போறடா நீ. எனக்கு என்னன்னா ஸ்கைடிங் பண்ணனும், பஜ்ஜி ஜம்ப் பண்ணனும், பாராகிளைடிங் பண்ணனும். தண்ணிக்குள்ள ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி நம்ம எடுத்துப்போங்க. ஏ அதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடுறதுடா. இல்ல இல்ல ஸ்கைடிங் வேற பாராகிளைடிங் வேற. அது ஒரு மலையிலிருந்து அந்த இது தெரியுமா அந்த துபாயில புர்ஜ் கலிஃபா அங்கிருந்து அது அது ரொம்ப ஹைஸ்ட். ஆமா நீங்க வாருங்க அக்கா அக்கா போக போக வர்றீங்கக்கா. நீங்க ஆயில் மாத்தாம வண்டி ஆயிடுச்சு பத்தியா, வண்டி போயிடும். சத்து காலேஜுக்கு ஆப்போசிட்ல தான் ஒட்டக பால் இருக்கு. ஸோ யாராச்சும் குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வந்து குடிச்சிட்டு போய்க்காங்க. ஸோ சுகருக்கு நல்லது அதுமே ஒட்டக்காய் பால் கழுத பால் இதெல்லாம் இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ இன்னைக்கு அந்த பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ரைடிங் வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே அப்படியே போயிடலாம். க்ளோஸ்டாகவே இருக்கு. ஒட்டகம் இருக்கு, போய் பார்ப்போமா? ஒட்டகம் இருக்கு. உள்ள வச்சிருக்காங்கடா. டே நம்ம தானே மாத்தி வந்துட்டோம்டா. கால் பண்ணிட்டாங்க போலடா. கடைசியில இல்லப்பா, நான் பத்தி போன் எடுக்க வந்துட்டு. கடைசியில டெஸ்ட் கொடுத்துட்டாங்கண்ணா, தம்பிங்களே எடுக்க முடியாது போங்க. ஆனா ஒட்டக பால்னா ஒட்டக பால் குடி இருக்கானா? ஈவினிங் தான் கிடைக்குங்களா? ஓகே ஓகே. அப்படியா? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்குண்ணா? 4 to 7ங்களா? சரிண்ணா, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. டைமிங் எப்படியாம்மா? காலையில 8 to 10 ம், சாயங்காலம் 4 to 7. தப்பான டைமிங்களா? சாயங்காலம் இல்லையே, காலையில வந்திருக்கேன்டா.
பதினோரு மணிக்கு வந்திருக்கேன்டா. அப்பதான் கரப்பாங்களே நம்ம சூப்பர் போலாம். கிடைக்காது போல. சோ நம்ம ஒரு பக்கம் நம்ம போயிட்டு அப்போ நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த ட்ரை பண்ணுவோம், ஐ மீன் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுவோம், டைமிங் இருந்துச்சு அப்படின்னு ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நம்ம இன்னொரு நாளும் கூட வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எனக்கு வந்து ரெண்டாவது அட்டம்ப்ட். இந்த அட்டம்ப்ட்லயும் வந்து நம்மளோட சேனல்ல வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாத்தோட பேரும் நான் வந்து வாங்கி வச்சுட்டு பேரு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு நம்ம சேனல்ல வந்து அந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ணலாம் சொல்லி எனக்கு ஒரு சின்ன பிளான் இருக்கு. ஸோ நீங்க என்னோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களை வந்து மீட் பண்ண கண்டிப்பா அவளோட இருக்கிறேன். ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பாக்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப குடிச்சு வச்சோன்னா இருக்கணும் பாக்குறதுக்கு உங்களை. ஸோ உங்களை பார்க்க நான் சீக்கிரமா நான் வரேன். எங்கிருந்து வரீங்க? ஒரு சைலன்சர் இல்ல தாத்தா, ஒரு வடத்து தாத்தா, ஒரு புளிங்கோ ஏடி புளிங்கோ தாத்தா அவரு கூப்பிடு தாத்தா மெதுவா பாருங்க தாத்தா விழுந்துட்டீங்கன்னா எவ்வளவுதான் கைகளை வேறும் தாத்தா ஒரு 70 புள்ளிங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா வந்து 2 கிலோ மரம் ஆசைப்பட்டிருப்பாரு அடிச்சுட்டு போறாரு.